ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ப்ளம்ஸோட பயன்களை தாங்க பார்க்க போகிறோம். ப்ளம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் தக்காளி இருக்கும் பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு வந்து நல்லா ஸ்வீட்டாகவும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு மைல்ட்னஸாக வந்து புளிப்பு சுவை வந்து லைட்டாக இருக்குங்க. ரொம்ப பழம் புளிக்காது, ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவை வந்து அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்களில் வந்து ரொம்ப அதிகளவு வந்து ஃபைபர் வந்து அதிகளவு நிறைஞ்சிருக்குதுங்க. நார்ச்சத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதில் வந்து அதிகளவு நிறைஞ்சிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து எளிதில் வந்து அந்த சாப்பிட்ற உணவுகள் வந்து நல்லா வந்து ஜீரணமாயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க பார்த்தீங்களா, ப்ரெக்னென்ட் லேடிக்கெலாம் அந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்களுக்கு அதிகளவு வந்து அந்த நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழங்களில் வந்து அதிகளவு ஃபைபர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கீரைகள் அந்த மாதிரி வந்து அதுலேயும் வந்து ரொம்ப அதிகளவு வந்து நார்ச்சத்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து போலிக் அமிலம்னு சொல்லி இந்த ப்ளம்ஸில் வந்து அதிகளவு நிறைஞ்சிருக்குதுங்க. அந்த சாப்பிடும்போது அந்த வயிற்றில் இருக்கிற அந்த பேபிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப அதிகளவு பயன்களை வந்து தருதுங்க. அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து இந்த பழங்கள் வந்து கிடைக்கும்போது வந்து சாப்பிடுங்க. இது வந்து அந்த ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அங்கே வந்து ரொம்ப அதிகளவு வந்து இந்த பழங்கள் வந்து கிடைக்கும். அதனால் வந்து கிடைக்கிறப்ப வந்து இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல்ங்க, இந்த ப்ளம்ஸ் பழத்தில் வந்து அதிகளவு வந்து ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்கிற பண்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. அதாவது ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒரு சில பழங்கள் சாப்பிடும்போது தான் வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அத்திப்பழம் அதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் நல்லா வந்து கவுண்ட் டவுன் கூடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது கூட அந்த ப்ளம்ஸ் பழமும் வந்து அந்த ரத்தம் வந்து அதிகரிக்க செய்யுங்க. அதனால் ப்ரெக்னென்ட் டைமில் இருக்கும்போது நிறைய வந்து பிளட்டு வந்து தேவைப்படும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆரோக்கியமான பழங்கள் இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கொள்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல்ங்க, உடம்பில் இருக்கிற அந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றுங்க. உடலில் அந்த கெட்ட நீர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வெளியேற்ற பண்புகள் வந்து இந்த பழங்களில் வந்து அதிகளவு வந்து நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து அந்த இளநரைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து முடியெல்லாம் வந்து ரொம்ப நரைச்சி போயிடும், பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ப்ளம்ஸ் பழங்கள் இருக்குது பார்த்திங்களா, இதை அடிக்கடி வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த பண்புகள் வந்து அந்த இளநரையை வந்து சீக்கிரமாகவே போக்கிடுங்க. அதனால் இது அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு முடி வந்து சீக்கிரம் வந்து அந்த இளநரையெல்லாம் போய் நார்மலாக அந்த பிளாக் கலர் வந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற ஒரு முக்கிய பண்புகள் என்னென்னு சொன்னால், ஆசியோபெரசிஸ்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எலும்புகள் வந்து தேய்மானம் அடைஞ்சு எலும்பு வலுவடையும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, வலுவு இல்லாமல் தேய்மானம் அடைஞ்சு அந்த பெயின் ஏற்படும் பார்த்திங்களா, அந்த ஒரு டிசீஸை தாங்க அப்படி சொல்லுவாங்க. அதாவது அந்த நோயை தான் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து யாருக்கு இதாகும்னா, ஒரு 50 வயசுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க பார்த்திங்களா, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த சொல்லலாம் மாதவிலக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, பீரியட்ஸ் வந்து நின்னதுக்கப்புறம் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நோய் வந்து கண்டிப்பாக வந்து வர சான்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அந்த மாதிரி ரீசன் இருக்கும்போது இந்த ப்ளம்ஸ் பழங்களை வந்து அதிகளவு சாப்பிட்றனால உங்களுக்கு வந்து அந்த நோயை வந்து வரவிடாமல் தடுக்கிற ஆற்றல் வந்து இதில் வந்து அதிகளவு இருக்குங்க. அதனால் முடிஞ்சளவு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். ஆனால் இந்த சொல்கிறேன் பார்த்திங்களா, அந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இந்த பழங்களை வந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த எலும்புகள் வந்து தேய்மானம் ஏற்படுறது வந்து முடிஞ்சளவு வந்து இந்த பழங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த நோய் வந்து குறைக்கிற ஆற்றல் வந்து இந்த பழங்களில் அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான பழங்களை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அதிகளவு வந்து வேதிப்பொருட்கள் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்குதுங்க இந்த பழங்களில். அதனால் வந்து இந்த பழங்களில் வந்து வேதிப்பொருட்கள் இருக்கனால நிறையா டிசீஸ் நோயை குணப்படுத்துகிற ஆற்றல் வந்து இந்த பழங்களில் அதிகமாகவே இருக்குது. எல்லா பழங்களையும் எல்லா பெனிஃபிட் இருக்கும், ஆனால் சில பழங்களில் வந்து நமக்கு தெரியாமல் நிறைய வந்து பயன்கள் வந்து இருக்கும். அதனால் இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதட்டம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சில பேருக்கு வந்து எக்ஸாம் பரீட்சை எழுத போனாலோ இல்லை ஏதாவது ஒரு ரீசனால் வந்து அந்த மனசு வந்து படப்படப்படன்னு ஒரு மாதிரி
பதட்டமாகவே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த பழங்களை வந்து சாப்பிட்டா அந்த பதட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அதாவது நம்மளும் கொஞ்சம் மனசு இது பண்ணணும், பழங்கள் சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, நம்மளும் கொஞ்சம் அந்த பதட்டத்தில் இருந்து இது பண்ண கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக தியானம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பழங்கள் வந்து சாப்பிடும்போது இந்த பதட்டத்தன்மையை வந்து கம்மி பண்ணுதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்சளவு வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான பழங்களை வந்து சாப்பிடுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்டு எல்லா மக்களும் நல்லா நலமோடு வாழணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை வந்து கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.